தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். அன்பிற்கினிய அருள்வாக்கு சொந்தங்களே, ஊடக உறவுகளே, நண்பர்களே, வாழ்த்தி வணங்குகின்றேன். அருள்வாக்கு குழுமத்தினுடைய சார்பிலே எங்கள் எல்லாருடைய ஜபங்களையும் எங்களது நல்ல உறவான நட்பான அன்பையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்துவதிலே மகிழ்ச்சி காண்கின்றேன். மார்ச் மாதம் புனித வடனாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்பதை நாம் எல்லாருமே அறிந்து, இந்த மார்ச் மாதத்திலே புனித வடனாரை நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் சிறப்பாக திருத்தந்தையினுடைய அழைப்பின் பேரிலே இந்த 2021 இந்த ஆண்டை வடனாருக்கு என்று அர்ப்பணித்து, அந்த வளனாருடைய வாழ்வை குறித்து பல்வேறுபட்ட கருத்துக்களை சிந்தனைகளை நாம் சீர்தூக்கி நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பெருவிழாவுக்கான, அதாவது புனித வளனாருக்கான பெருவிழா கொண்டாட்டமானது மார்ச் மாதத்தினுடைய 19 தேதி என்பதை நாம் எல்லாருமே அறிவோம். அந்த 19 தேதியினுடைய கொண்டாட்டத்திற்கான நவநாளை நாம் செய்ய முற்படுவோம். அருள்வாக்கு குடும்பம் உங்களோடு சேர்ந்து இந்த புனித வளனாருக்கான நவநாள் பக்தி முயற்சி செயல்பாட்டிலே ஒரு சிறிய பங்களிப்பை கொடுப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி காண்கின்றோம். எம்மோடு சேர்ந்து பங்கெடுத்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். எனது மீட்பின் தந்தையான புனித யோசேப்பே, இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலத்தில் உமக்கு மிகுந்த அமைதியோடு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியோடும் வெகுமானத்தோடும் உம்மை ஆதரித்து அனுசரித்து வழி நடந்தாரே. இப்போது விண்ணகத்தில் உமது நற்செயல்களுக்கு பலன் கொடுக்கும் விதத்தில் நீர் கேட்கும் அனைத்துக்கும் அவர் இல்லை என்று சொல்வதில்லை. அதனால் நீர் என் தயவுள்ள தந்தையைப் போல எனக்காக பரிந்துரை செய்து, முதலில் நான் என் எல்லா பாவங்களையும் வெறுத்து தீய குணங்களை அருவறுத்து நற்செயல் செய்ய ஆசைப்படும்படி இறைவனின் அருளை எனக்கு பெற்று தந்தருளும். அடுத்து நான் நடக்கும் வழிகளில் சாத்தான் செய்யும் அனைத்து துன்பங்களையும் சோதனைகளையும் அகற்றி உலகத்திலுள்ள அனைத்து தடைகளையும் இடையூறுகளையும் நீக்கி எனக்கு நேரிடும் அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாக்க அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன். இந்த நன்மைகளை எல்லாம் இறைவனின் திருவுளப்படி அடைய உமது அடைக்கலத்தை நம்பி வந்திருக்கின்றேன். இறப்பவர்களுக்கு உறுதி துணையாகிய புனித யோசேப்பே, உமது வலது பக்கத்தில் நீர் வளர்த்த உம் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவும், உமது இடது பக்கத்தில் உமது துணைவியாகிய அன்னை மரியாவும் உமக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்ததால் ஆனந்த மகிழ்ச்சியோடு உமது மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். அதை நினைத்து உம்மை வணங்கும் என்னை இப்பொழுதும் எப்பொழுதும் என் மரண நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் தங்கள் திருக்கரங்களால் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும், உம்மை போலவே உறுதியோடு நான் என் மரணத்தை ஏற்றுக்கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன். ஆமேன். அன்பிற்கினி அருள்வாக்கு சொந்தங்களே, ஊடக நட்பிலே உள்ள நண்பர்களே, வாழ்த்தி வணங்குகின்றேன். புனித வளனாருக்கு நவநாள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த 2 நாளினிலே அவருடைய மேலான பரிந்துரையை கேட்டு நாம் ஜெபிக்கின்றோம். அந்த ஜபத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் உம்மை போல எனக்காக பரிந்துரைத்து வரங்களை பெற்றுத்தாரும், உம்மை போல நான் பாவங்களை தவிர்த்து தீய குணங்களை அருவறுத்து ஒதுக்கி நன்மைகளை நாடி தேடி சென்று செயலாற்றிட
எனக்காக உம் மகனிடம் பரிந்து பேசி ஜெபித்தருளும் என்று ஒரு ஜபம் இன்றைக்கு ஏறெடுக்கப்படுகின்றது. பாவங்களை வெறுத்து தீய குணங்களின் மீது அருவறுப்பு கொண்டு அதனை விலக்கிவிட்டு நன்மைகளை நாடி தேடி சென்று செய்து வாழ மன்றாடும். இன்றைக்கு நாம் எல்லாருமே பலவீனர்களாக இருக்கின்றோம், பாவிகளாக இருக்கின்றோம். யோவான் எழுதுவாரே தன்னுடைய திருமடலிலே, என்னிலே பாவம் இல்லை என்று நான் சொல்வேனே ஆனால் நான் தான் முதல் பாவி, நான் ஒரு பெரிய பொய்யனாகி விடுகின்றேன். எனவே நான் பாவி, நான் பலவீனன், என்னிலே பாவ தொற்று இருக்கின்றது என்பது உண்மை. என்னுடைய மனித ஆற்றலினால் சக்தியினால் பாவத்தை போக்கிட முடியுமா, பாவத்தினுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா என்று நாம் கேட்போமேயானால், பேதுரு தன்னுடைய திருமடலிலே அழகாக சொல்லுவாரே, கர்ச்சிக்கின்ற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று காத்து திரிந்து கொண்டிருக்கின்றான். எனவே இது சுலபமான காரியம் அல்ல. இறைவனது அருளாலும் இறைவனது துணையே இல்லாமலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே பாவத்தை போக்கிக் கொள்ள முடியுமா, பாவத்தினுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்போமேயானால் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மை. அதை அறிந்திருக்க வேண்டும் மனிதன். இதைத்தான் பவுலடிகளாரும் தன்னுடைய எபேசிய மக்களுக்கு எழுதும் பொழுது எழுதுவார், வெறும் தீய ஆவிகளோடு மட்டும் இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கவில்லை, ஆழ்வோர், அதிகாரத்திலே இருப்போர், வான்வெளியிலே சுற்றித் திரிகின்ற ஆவிகள், இப்படி பலவற்றோடு இன்றைக்கு நாம் போராட வேண்டியது ஒரு நிர்பந்தமானதாக அமைந்திருக்கின்றது. எனவே பாவ இச்சை, பாவ தொற்று, பாவ வாழ்வு, தீய குணங்களின் மீது நாட்டங்கள், தீமைகளின் மீது ஒரு தீமை நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலைப்பாடு, இப்படி பல காரியங்கள் இருக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து நாம் விலகி செல்ல வேண்டும், தீய குணங்களை அருவறுத்து ஒதுக்க வேண்டும், பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளினுடைய ஆற்றலும் துணையும் அறிவும் ஞானமும் நமக்கு இருந்தால் மாத்திரமே அது சாத்தியமானது. எனவே நமக்கு முன்னால் வாழ்ந்து பரிசுத்தராயிருந்து கடவுளினுடைய பார்வையிலே நீதிமானாக செயல்பட்டு கன்னி மரியாளுக்கு ஒரு நல்ல அற்புதமான துணையாளராக இருந்து இயேசுவினுடைய வாழ்வு வளர்ச்சியிலே முழு அக்கறை காட்டி செயல்பட்டு இருந்த புனித வளனாரை நமக்காக பரிந்துரைக்க கேட்பது என்பது நல்ல செயல்தானே. யாரோ வழியாகவாவது கடவுள் எனக்கு அருள் பாலிக்கட்டுமே என்கின்ற அந்த மனநிலையோடு நாம் அறிந்த நீதிமானாய் வாழ்ந்த விவிலியம் காட்டுகின்ற புனித வளனாரை நாம் இறைஞ்சு மன்றாடுவது என்பது நியாயமானதுதானே. எனவே இயேசுவினுடைய தகப்பனாக இருந்து செயல்பட்ட புனித வளனாரை நோக்கி நாம் மன்றாடுகின்ற அந்த மன்றாட்டினிலே, நான் பாவ வாழ்விலிருந்து விடுபடவும் தீய குணங்களை அருவறுத்து வெறுத்து ஒதுக்கவும், இதனோடு மட்டுமல்ல அடுத்ததாக நல்ல செயல்களை நாடி தேடி செய்யவும் எனக்கு வரத்தை உம் மகனின் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தாரும் என்று ஜெபிப்பது என்பது அழகு நிறைந்தது, அற்புதமானது, ஆசீர்வாதமான ஒன்று. புனித வளனாருக்கு நவநாள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் சிறப்பாக இந்த விழாவானது தவக்காலத்திலே வருகின்றது. எனவே தவக்காலத்திலே இந்த விழா வருவது என்பது சிறப்பு மிக்கது. தவக்காலத்திலே நாம் நம்முடைய பாவங்களாலேயே அவர் சிலுவை சாவை ஏற்றார், என்னுடைய குறைகளாலேயே, குற்றங்களாலேயே, தீய நாட்டங்களாலேயே, தீய பாவ வாழ்வினாலேயே அவர் மீது சிலுவை சுமர்த்தப்பட்டது, அவர் மனு உருவெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்,
என்பதையெல்லாம் சிந்திக்கின்ற இந்த வேளையிலே, வளனாருக்கு நவநாள் செய்கின்ற இந்த வேளையிலே, வளனாரே, உம்முடைய மகனிடம் எனக்காக மன்றாடி நான் பாவ வாழ்விலிருந்து விடுபடவும் தீய குணங்கள் என்னை ஆக்கிரமிக்காமல் அதனை நான் அருவறுத்து ஒதுக்கவும், இதனோடு மட்டுமல்ல அடுத்ததாக நான் என் வாழ்விலே நல்ல செயல்களை நாடி தேடி செய்யவும் எனக்கு வரத்தை பெற்றுத்தாரும் என்று மன்றாடுவது என்பது அழகு நிறைந்தது. பாவ நோயிலிருந்து விடுபட்டு நலமான நல்ல வாழ்வு செயல்களை நாம் செய்து வளனாரைப் போல நாமும் நீதிமானாக மாற வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய மேலான விருப்பமாக அமைந்திருக்கிறது. இதனை நான் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த ஜபம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதாவது நல்லவைகளை, நன்மையான காரியங்களை நாடி தேடி நான் செய்திடல் வேண்டும். புனித வளனார் தன்னுடைய வாழ்விலே பாவத்தை தவிர்த்து தீமையாய் எழுந்த எண்ணத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு விலக்கி விட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை தவிர்த்து விட்டு நன்மைகளை செய்ய கன்னிமரியாளை கன்னியாக பாதுகாத்ததோடு மட்டுமல்லாமல் இயேசுவினுடைய வாழ்வினுடைய வளர்ச்சியிலே உறுதுணையாக இருந்து செயல்பட்டு மிக அற்புதமாக அந்த திருக்குடும்பத்தை கட்டி எழுப்புவதிலே பொறுப்பு மிக்க நன்மைகளை செய்த அந்த நல்ல இதயத்திடம் நாமும் மன்றாட விழைவோம். புனித வளனாரே, எங்களுக்காக மன்றாடுங்கள். நாங்கள் எங்களது வாழ்விலே பாவ நோயிலிருந்து, பாவ பிடியிலிருந்து எங்களை காத்து கொள்ளவும், தீய குணங்களின் மீது நாட்டம் கொள்ளாது அந்த தீய குணங்களை அருவறுத்து ஒதுக்கி புறம் தள்ளிவிட்டு நன்மையான நல்ல பல செயல்பாடுகளை வாழும் சொற்ப காலத்திலே நாங்கள் நிறைவோடு நாடி தேடி செய்து வாழ்ந்திட எங்களுக்காக உமது ஏகமகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுங்கள். இயேசுவே, எங்களது குரலை கேட்டு எங்களது விண்ணப்பத்திற்கு பதில் தாரும். ஆமென். புனித யோசேப்பு நவநாள் ஜபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தையே, உமது அன்பு மகனின் வளர்ப்பு தந்தையாக நேர்மையாளரான புனித யோசேப்பை நீர் தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் எங்களை நல்வழியில் நடத்தவும் எங்களுக்கு அவரை போன்ற காவலரை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் உமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவை போல் உருவாகும் இறைமக்கள் ஏராளமானோர் உமக்கு தோன்றுவார்களாக. இறைவனின் மகனாயிருந்தும் உம்மையே புனித யோசேப்பின் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திரு அவைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்த தூய ஆவியாரே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளப்படி பாதுகாத்தருளும். இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித யோசேப்பை உமது வாழ்க்கை துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய தூய கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளப்படி எளிமையில் அமைத்து நடப்போமாக. திருக்குடும்பத்தின் தலைவரான புனித யோசேப்பே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தியருளும். திருக்குடும்பத்தை உமது உழைப்பால் உணவூட்டி காத்த புனித யோசேப்பே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்ய துணை புரிந்தருளும். குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித யோசேப்பே, எங்கள் வாழ்க்கையில் நேரிடும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியாயின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நல்ல மரணமடைந்த புனித யோசேப்பே, நாங்களும் நல்ல மரணமடைய அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாக
என்னும் போற்றிடும் ஆவழனே, திரு மாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் ஆவழனே, திரு மாமரி காவலனே. புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, முனிவழனே உன் பதம் பணிந்தோம் மாநிலம் போற்றிடும் ஆவழனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனா, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மறைந்தது ஓ தாய் மறி துணையா, மாநிலம் போற்றிடும் ஆவழனே, திரு மாமரி காவலனே. இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நலும் பகலுமக்கு, இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நலும் பகலுமக்கு, மறை தரும் அருள் மொழி பெறுவதற்கு, மறை தரும் அருள் மொழி பெறுவதற்கு, மனத்திடம் தான் அடியவர்க்கு. மாநிலம் போற்றிடும் மாவழனே, திரு மாமரி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த, முனிவழனே பதம் பணிந்தோ மாநிலம் போற்றிடும் மாவழனே, திரு மாமரி காவலனே. புனித யோசேப்பு ஆண்டு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும், வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும், அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரோம், எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தரலாம். ஆமென். விண்ணுள் இருக்கிற எங்கள் தந்தையே, முது வேயத்துயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென்.